இப்போ நமக்கு நவீன விஜ்ஞானம்னு என்ன ஆகிடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற உயிர் எல்லாமே உபயோகப்படுத்துறது எப்படி அது ஒரே நோக்கம் ஆகிடுச்சி நம்ம உயிர் சக்தி உபயோக அதிகப்படுத்துறதுக்கு உயிர் உயிர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு நோக்கம் இல்லை நமக்கு இப்போது நம்ம உயிர் சக்தி உயர்ந்த நோக்கத்தை கொண்டு போகிற நோக்கம் இருக்கணும் நமக்கு நமக்கு அப்போ அது இல்லை மித்த உயிர் எல்லாமே எப்படி உபயோகப்படுத்துறது எவ்வளோ எல்லா உயிர் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் உபயோகப்படுத்துறது எப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு நமக்கு ஒரு யானையும் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும் ஒரு மரமும் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும் ஒரு எறும்பு எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும் ஒரு கிருமி கூட எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம உயிர் சக்தி எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நமக்கு புரியல என்னதுக்குன்னா அந்த கவனம் நமக்கு விஜானத்தில் நோக்கம் மாற்றிட்டாங்க கொஞ்சம் நமக்கு உலகமெல்லாம் உபயோகப்படுத்துறதுன்னு எப்படின்னு தெரியும் இவனை எப்படி உயர்ந்த நிலையை கொண்டு என்ற கவனம் நமக்கு இல்லாமல் போச்சு இந்த கலாச்சாரத்தில் வெறும் அந்த நோக்கத்துலேயே வாழ்னதுனால எல்லாமே உயிர் சக்தி எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி தன்மை எல்லாமே கண்டுபிடிச்சாங்க